சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தி வீடியோக்களை உடனுக்குடன் பெறுங்கள். சினிமாவின் யதார்த்த படங்களின் இயக்குனர் திரு மகேந்திரன் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். 1980களில் தமிழ் சினிமாவில் தனது திரைப்படங்கள் மூலம் தனி முத்திரை பதித்தவர் இயக்குனர் மகேந்திரன். இன்றைக்கி அவர் இறந்து போயிருக்காரு. அவரோட இழப்பு தமிழ் சினிமாவுக்கு பேரிழப்பாக தான் இருக்கும். இயக்குனர் மகேந்திரன் அவர்கள் 1939 சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் பிறந்திருக்காரு. தன்னோட பள்ளி படிப்பை அங்கேயே முடித்த அவர் கல்லூரி படிப்புக்காக காரைக்குடி அழகப்பா கல்லூரியில் சேர்ந்திருக்காரு. அங்கே அவர் பொருளாதார படிப்பில் சேர்ந்த அவர் திரை மேடை நாடகங்கள் அதிகமாக வந்து ஆர்வம் பண்ணதால் திரைக்கதை கதை வசனம் எழுதுறதுல அதிகமாக ஆர்வம் காட்டியிருக்காரு. 1958 அந்த கல்லூரியில் நடந்த ஒரு ஆண்டு விழாவில் எம்ஜிஆர் அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றிருக்காரு. அந்த விழாவில் இயக்குனர் மகேந்திரன் அவர்கள் எம்ஜிஆர் முன்னிலையில் பேசும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. இந்த வாய்ப்பே அவரோட வாழ்க்கையிலே ஒரு திருப்பு முனையை ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். அந்த மேடையில் பேசின மகேந்திரன் பேச்சை கேட்டு வியப்படைந்த எம்ஜிஆர் அவர்கள் தன் கைப்படவே இது கடிதத்தை ஒன்று மகேந்திரன் கொடுத்துருக்காரு. அந்த கடிதத்தில் என்ன இருந்துச்சு அப்படின்னா, நல்ல பேச்சு, நல்ல கருத்து, நகைச்சுவை உணர்வுடன் கூடிய விளக்கம், நல்ல விமர்சகராகவே உள்ள தகுதி உள்ளவர், வாழ்க என்ன அப்படின்னு சொல்லி எம்ஜிஆரே கையெழுத்து போடுங்கள் என்று அங்கே கொடுத்தாரு. கையெழுத்து போடுற கடிதத்தை அங்கே கொடுத்தாரு. கடிதத்தை மகேந்திரன்கிட்ட கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தன்னோட மேற்படிப்புக்காக சென்னை வந்த மகேந்திரன் இனமுழக்கம் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில் உதவி ஆசிரியராக வேலை பார்த்துக்கிட்டு திரைப்படங்களுக்கு விமர்சனமும் எழுதி வந்திருக்காரு. அந்த சமயத்தில் எம்ஜிஆர் அவர்கள் அறிவித்த பத்திரிகையாளர் சந்திப்பில் என் மகேந்திரனுக்கு எம்ஜிஆர் மீட் பண்ண மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் மகேந்திரனை பார்த்த எம்ஜிஆர் அவர்கள், நீங்கள் அழகப்பா கல்லூரி மாணவர் தானே அப்படின்னு கேட்க, ஆமான்னு இவர் சொன்ன ஆமான்னு சொன்ன மகேந்திரன் கிட்ட, நாளைக்கு நீங்கள் என் வீட்டில் வந்து பாருங்கள், உங்களுக்கு நல்ல வேலை தரேன் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு. அதுக்கு மறுநாள் எம்ஜிஆர் வீட்டுக்கு சென்ற மகேந்திரனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்துச்சு. எம்ஜிஆருக்கு மகேந்திரனுக்காக தனி அறை ஒதுக்கி எம்ஜிஆர் ஒரு பொன்னியின் செல்வன், கல்கியின் பொன்னியின் செல்வன் புத்தகத்தை கொடுத்து இதை திரைக்கதையாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. பொன்னியின் செல்வன் படமாக்கலின் திட்டம் தள்ளி போனதால் தன்னோட நாடகம் பண்ணுறதுக்கு ஒரு கதை எழுத சொல்லி மகேந்திர அவர்கள்ட்ட எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு. அந்த மன்றத்துக்காக எழுதுகிற நாடகம் தான் அனாதைகள். இந்த நாடகம் எம்ஜிஆருக்கு ரொம்ப பிடிச்சு போனதால் இதை படமாக்கல் திட்டமாக யோசித்து வாழ்வே வா அப்படிங்கிற பேரில் படமாக அறிவித்து கதாநாயகியாக சாவித்திரியாக அறிவித்தார். ஆனால் அந்த படத்தோட நிதியாளர் ஒரு திடீர்னு இறந்து போனதால் அந்த படம் பாதியில் நிறுத்தப்பட்டது. 1966 வெளியான நாம் மூவர் அப்படிங்கிற படத்தில் முதல் முறையாக மகேந்திரன் கதை எழுதினார். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றதுனால அதே தயாரிப்பில் சபாஷ் தம்பி, பணக்கார பிள்ளை ஆகிய படங்களுக்கும் கதை எழுதினார். சிவாஜி கணேசன் நடித்த நிறைகுடம் படத்துக்கும் இவர் தான் கதை எழுதியிருக்காரு. நிறைகுடம் படம் முடிஞ்சதும் துக்ளக் பத்திரிகையில் சினிமா விமர்சனம் எழுதிக்கிட்டு இருந்தார் மகேந்திரன். அங்கே சோக சந்திக்க வந்த நடிகர் சந்தா முறையும் சிவாஜி நாடகம் பண்ணுற இயக்குனர் பிஎஸ் கண்ணனும் மகேந்திரன்ட்ட ஒரு கதை எழுதித்தரும்படி கேட்டாங்க. மிகவும் கண்டிப்பான போலீஸ் அதிகாரிக்கு ஒரு அயோக்கியமான மகன் இருக்கிறான் அப்படின்னு கதையோட முதன்மை கருத்தை சொல்லும்போது செந்தாமரை, இதை நாடக வழியில் சீக்கிரமாக எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, 2:1 என்ற தலைப்பில் 5 நாளில் இந்த கதையை எழுதி முடிச்சிருக்காரு மகேந்திரன்.
நாடகமும் அரங்கேறியது. அந்த படத்தோட முதன்மை கதாபாத்திரமான எஸ்பி சவுத்ரி வேடத்தில் செந்தாமரையை நடிச்சிருக்காரு. நாடகத்தை பார்க்க வந்த சிவாஜி, சிவாஜி நாடகமன்றம் மூலியமாக இந்த நாடகத்தை நடத்தலாம், எஸ்பி சவுத்ரியாக நானே நடிக்கிறேன் என்று கூறிய பிறகு இரண்டில் ஒன்று என்ற தலைப்பு தங்க பதக்கமாக மாற்றப்பட்டு நாடகம் மியூசிக் அகாடமியில் அரங்கேற்றப்பட்டது. இந்த நாடகம் 100வது நாளாக அரங்கேற்றப்பட்ட போது மகேந்திரன் அவர்களுக்கு சிவாஜி கணேசன் மோதிரம் அணிவித்தார். இதன் பிறகு தங்க பதக்கம் என்ற பெயரிலே தமிழில் திரைப்படமாக எடுக்கப்பட்ட இந்த படம் தமிழில் பெரும் வெற்றியை பெற்றது. இதனைத் தொடர்ந்து ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம் ஆகிய 3 மொழிகளில் ரீமேக் செய்யப்பட்ட இந்த படம் அனைத்து மொழிகளிலுமே மிகப்பெரிய வெற்றியை பெற்று மகேந்திரனுக்கு பெருமை சேர்த்தது. திருடி, மோகம், 30 வருஷம், ஆடுபுலி ஆட்டம் இது போன்ற பல படங்களுக்கு கதை திரைக்கதை வசனம் எழுதிய மகேந்திரனுக்கு ஆனந்தி ஃபிலிம்ஸ் வேணு செட்டியார் அவர்கள் முதல் படம் இயக்கும் வாய்ப்பினை கொடுத்தார். பாசப்பிணைப்பை மையமாக வைத்து உமாச்சந்திரன் எழுதிய முள்ளும் மலரும் நாவலுக்கு திரைக்கதை வசனம் எழுதி இயக்கினார் மகேந்திரன். அண்ணனாக ரஜினியும் தங்கையாக ஷோபாவும் நடித்த இந்த படம் தமிழ் சினிமாவில் மிக பெரும் வெற்றி பெற்றது. முக்கிய கதாபாத்திரமாக சரத்பாபுவும் படர்பட் ஜெயலட்சுமியும் இந்த படத்தில் நடித்திருந்தனர். அண்ணனாக ரஜினியும் தங்கையாக ஷோபாவும் நடித்திருந்த இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் சரத்பாபுவும் படர்பட் ஜெயலட்சுமியும் நடித்திருந்தனர். இளையராஜா இசையமைத்த இந்த படத்திற்கு ஒளிப்பதிவு செய்தார் பாலு மகேந்திரா. தமிழ் சினிமாவில் மிக பெரும் வெற்றி பெற்றது இந்த படம். படத்தின் பெரும் வெற்றியால் வசனகர்த்தாவாக இருந்த மகேந்திரன் அவர்கள் ஒரே படத்தின் மூலம் முன்னணி இயக்குநர் வரிசையில் இடம்பிடித்தது குறிப்பிடத்தக்கது. புதுமைப்பித்தன் எழுதிய சிற்றன்னை என்ற குறுநாவலை உதிரிப்புகள் என்ற பெயரில் திரைக்கதை வசனம் எழுதி இயக்கினார் மகேந்திரன். சிறந்த கலைப்படைப்பாக வெற்றிகளை வாரி குவித்த இந்த படம் 25 வாரங்களை கடந்து வெள்ளி விழா கொண்டாடியது. உதிரிப்புகள் படத்தை தொடர்ந்து மகேந்திரன் எழுதிய அடுத்த படம் பூட்டாத பூட்டுகள். இந்த படத்தை தொடர்ந்து 1980 வெளியான நெஞ்சத்தை கில்லாத திரைப்படத்தில் மோகன், சுஹாசினி நடித்திருந்தனர். இந்த படம் தமிழ் சினிமாவில் மிக பெரும் வெற்றியை பெற்று தமிழ் சினிமாவில் ஒரு அடையாளமாக திகழ்கிறது. 1980 மோகன் சுஹாசினியை வைத்து மகேந்திரன் இயக்கிய படம் நெஞ்சத்தை கில்லாதே சென்னையில் 1 வருடம் ஓடிய இந்த படம் சிறந்த மாநில மொழி திரைப்படமாக அறிவிக்கப்பட்டு 3 தேசிய விருதுகளை வென்றது. மாஸ்கோவில் நடைபெற்ற இந்திய கலாச்சார விழாவிலும் இந்த படம் திரையிடப்பட்டது. ரஷ்ய அரசாங்கம் இந்த படத்தை வாங்கி அவர்கள் மொழியில் வெளியிட்டது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து மெட்டி, கண்ணுக்கு மைய அழகு உட்பட பல படங்களுக்கு திரைக்கதை வசனம் எழுதிய மகேந்திரன் ரஜினிகாந்த், ஸ்ரீதேவியை வைத்து இயக்கிய ஜானி திரைப்படம் பெரும் வெற்றி படமாக அமைந்தது. திரைப்பட வளர்ச்சிக் கழகத்தின் நிதி உதவியில் உருவான சாசனம் படம் மகேந்திரனால் இயக்கப்பட்டது. செட்டிநாடு கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் இந்த படத்தில் அரவிந்த் சாமி, கௌதமி, ரஞ்சிதா ஆகியோர் நடித்திருந்தனர். இதுவே மகேந்திரன் இயக்கிய கடைசி படமும் ஆகும். சில வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு 2016 வெளியான விஜயின் தெரி படத்தில் வில்லன் நடிகராக அறிமுகமாகி அனைவரது பாராட்டுகளையும் பெற்றார் மகேந்திரன். அதனைத் தொடர்ந்து பேட்டை, பூமரங், மிஸ்டர் சந்திரமௌலி ஆகிய படங்களில் நடித்து புகழ் பெற்றார். தமிழ் சினிமாவில் தனது படைப்புகளால் நீங்காத இடம் பிடித்த இயக்குநர் மகேந்திரன் அவர்களின் ஆத்மா சாந்தியடைய வேண்டுகிறோம்.